ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் இல்லத்தரசி. இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபியான மசாலா சப்பாத்தி எப்படி செய்யணும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மசாலா சப்பாத்தியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். வாங்க, இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட் நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி இலை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், சீரக பொடி 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஆயில் நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதே நம்ம வந்து சீரகம் வந்து முழுசாகவும் போடலாம். அப்படி போட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு குழந்தைக்கு அதை எடுத்து வச்சிருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இதே சீரக பொடியாக போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது போட்டதே தெரியாது, ஆனால் அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி எல்லா பக்கம் அப்ளை பண்ணிக்கலாம். சுற்றியும் இந்த மாதிரி எல்லா சைடும் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிட்டு இது 1-20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பாருங்க, தொட்டு பார்த்தா அப்படியே நல்லா சாஃப்டா இருக்கணும், ஒட்டாம இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா அப்படிதான் நல்லா சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும். இப்போ 20 மினிட்ஸ் ஊறட்டும். நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். மாவு 20 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த சைஸுக்கு பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நான் பிடிச்சி வைக்க போகிறேன். எல்லா மாவையும் நான் உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன். இப்போ இதை நம்ம தேய்ச்சி சப்பாத்தி போட்டு எடுத்துட வேண்டியதுதான். லைட்டாக மேலே கோதுமை மாவு தூவிக்கலாம். நான் அடுப்பு மேடையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிறத விட எனக்கு இப்படி தேய்க்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இதில் தேய்க்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி நல்லா தேய்ச்சிட்டு இப்படி தோசை தவாவில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மசாலா சப்பாத்தி நல்லா ஸ்பைசியாக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இன்னொரு சப்பாத்தி போட்டு காமிக்கிறேன். லைட்டாக ஆயில் விட்டோம் அப்படின்னா நம்மளோட மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல ஸ்பைசியாகவும் இருக்கும். நீங்கள் நாம் வந்து ஒரே மாதிரி சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைப்பில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும், சாப்பிட்ட ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும். ரொம்ப 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 ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கும் இது நாம் வந்து இந்த ரெசிபியை வீட்டில் இந்த ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மசாலா சப்பாத்தி வந்து சும்மா சாப்பிட்றக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு சைட் டிஷ்க்கு வந்து
தேங்காய் சட்னி தான் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.